பழந்தாலுமூடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் திடீர் போராட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் பழந்தாலுமூட்டில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை உள்ளது. இந்த பணிமனையில் எந்த காரணமும் இல்லாமல் பணியிட மாற்றம் செய்வது மற்றும் 303 தடமெண் பேருந்துகளை இயக்காமல் நிறுத்தி வைத்துள்ளது, அரசு பேருந்துகளில் 12 மணி நேரம் பணி செய்ய திணிப்பது உள்ளிட்டவற்றை காரணம் காட்டி அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் இன்று காலை திடீரென வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 130க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. காலையில் பேருந்து இயக்காததால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கடும் பாதிப்படைந்தனர். இதனிடையே தகவல் அறிந்து அங்கு வந்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட் போக்குவரத்து கழக தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் அதிகாரிகளிடம் இதுகுறித்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டது.